ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभासम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கடுமதிபுடசூடையொத்தியன்மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் தருமுகிலை ராமன் தன்னை இல்லை நகரு திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே. கம்பனின் காவியநாயகன் ராமச்சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டத்திலே தனியாக கம்பன் தானும் அனுபவித்து திருமால் அடியார்களையும் அனுபவிக்கச் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே இளைஞன் வதைப்படலம் என்ற ஒரு அற்புதமான பகுதியை விபீஷணனுடைய வீரனனுடைய அறிவுரையாக இணைத்திருக்கிறார் கம்பராமாயணத்தில். அதிலே நாம் பார்க்கக்கூடிய இன்றைய பகுதி நாம மகிமை. நாம மகிமை என்பதை பார்க்க இருக்கிறோம். இரணியன் வதைப்படலத்திலே நாம மகிமை என்ற ஒரு அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவினும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் பேசுகிறார் 10 பாடல்களிலே. குலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுகையர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்து நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்தும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் நாமம் என்று நாமாவின் மகிமையை ஆழ்வார் பேசியது போல அடியொற்றி அடியார்க்கு அடியாராகிய கம்பன் இரணியன் வதைப்படலத்திலே இரணியனுக்கு பிரகலாதன் உரைப்பதாக வருகிறது. அந்த பகுதியிலே இந்த நாம மகிமை என்பது அடியார்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயில் தூசாகும் என்ற கோதையின் கீதையை அடியொற்றியது. இன்று நாம் பார்க்க இருப்பது தன்னைத்தான் காதல் நாளில் நினைத்தோக்கும் துன்னற்கு தீய தீவினைப்பால் என்று சொல்லுவார் வள்ளுவர். செல்ஃப் லவ் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் அதிகமாக இருக்கிறது இரணியனுக்கு. எனவே மகனென்றும் பாராமல் அவனையும் கொள்வதற்கு முயற்சிக்கிறான். அந்த முயற்சியை பற்றியே கம்பன் அழகாக வர்ணிக்கிறார். இப்பொழுது நாம் அதை பார்க்க இருக்கிறோம். கம்பனுடைய இரணியன் வதைப்படலத்திலே பிரகலாதனை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள். நீரில் என் பெரும் பகைவனுக்கு அன்புசால் அடியன் யான் என்கின்றான் கோரீர் என்று நேர்த்து பார்த்தோம். எனவே பிரகலாதனை கொன்றுவிடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு இரணியன் சினத்தின் உச்சத்திலே இருக்கிறார். வீரர்கள் பிரகலாதனை கொல்ல முயல்கிறார்கள். எப்படியெல்லாம் முயல்கிறார்கள் என்பதுதான் இன்று பார்க்க இருக்கிறோம். குன்று போல் மணிவாயிலின் பெரும் புறத்து வைத்தனர் மதுக்கூர் வாழ் ஒன்று போல் வர ஆயிரம் மீது எடுத்து ஒச்சினர் கன்று புள்ளிய கோள் அரிக்குழு என கனல்கின்ற கரு கண்ணார். ஒரு கன்றை சிங்கக்கூட்டங்கள் சூழ்ந்து கொள்வது போல
பிரகலாதனை வீரர்கள் சூழ்ந்து கொண்டு மழுவாளால் ஆயிரக்கணக்கான மழுவாள்களால் இழுத்து அவன் மீது பாய்ச்சுகின்றனர். எப்படி எரிந்தார் என்பதை கூட கம்பன் அழகாக சொல்லுகிறான். எரிந்த எய்தன எற்றின குத்தின ஈர்த்தன எரிந்த எய்தன எற்றின குத்தின ஈர்த்தன படையாவோ முறிந்து நொன்பொடியாயின முடிந்தன முனிவிலான் முழுமேனி சொறிந்த தன்மையும் செய்திலாயின தூயவன் துணி ஒன்றா அறிந்த நாயகன் சேவடி மறிந்திலன் அயத்திலன் அவன் நாமம் சேவடி மறந்திலன். தனக்கோமை இல்லாதான் பால் சேர்ந்தாக்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அறிவு அல்லவா. கள்ள உள்ளத்தன் கட்டினன் கருவிகள் கதுமெனக் கனல் பொத்தி தள்ளுமின் என உரைத்தனர். ஆயிரக்கணக்கான மழுவாள்கள் பாய்ச்சியும் அவன் உடலுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பிள்ளை மேனிக்கு ஒரு ஆணி வந்திலது என்று சொன்னதனாலே மீண்டும் கற்றை இடுகிறான். கள்ள உள்ளத்தன் கட்டினன் கருவிகள் கதுமென கனல் கொத்தி தள்ளுமின் நெருப்பில் இடுங்கள் என்றான். உடனே வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? குழியில் இந்த மடிக்கிறன் குன்றென குடந்தோறும் கொணர்ந்து எண்ணெய் இழுது நெய் சொரிந்திட்டனர் நெருப்பு எழுந்திட்டது விசும்பு எட்ட பள்ளம் வெட்டி விதைகளை அடுக்கி குழியில் இந்தனம் அடிக்கிறார். குடந்தோறும் குன்றென குடந்தோறும் ஒவ்வொரு குடம் குன்றுமாக இருக்கிறதாம். எண்ணெய் இழுவினை சொரிந்திட்டனர் நெருப்பு எழுந்தது விசும்பு எட்ட பெரிய தீ எரிகிறது. அதிலே அழுது நின்றவரையர் ஒரு ஐயனை பெய்தனர். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அரி எரியில் இட்டபொழுதும் அரி என்கிறான். அரி என்று தொழுது நின்றனன். அன்பர்களே, கம்பனுடைய அற்புதமான ஓமையை இங்கே பார்க்கிறோம். பிரகலாதனை நெருப்பு குண்டத்திலே இடுகிறார்கள். அது அவனை ஒன்றும் செய்யவில்லை. குளிர்ந்த விசுடு தீயே ஏன் தொழுது நின்றனன் நாயகன் தாளினை எம்பெருமான் திருவடியே துயரரு சுடரடி தொழுதழன் மனநே என்றார் அல்லவா நம்மாழ்வார். ஓம குண்டத்திலே அல்ல, எரியும் குண்டத்திலே பிரகலாதனை இடுகிறார்கள். அப்போது கம்பன் சொல்லுகிறான், அவனுக்கு அது குளிர்ந்ததாம் எதை போல என்கிறான். அளவெண் கனல் கதுவிய காலையில் கற்புடையவள் சொற்ற சீரனல் உரை சீதம் மிக்கு அடுத்தலில் கீழியொடுனை தீற்றி ஆலமன்னனம் அரக்கர்கள் வயங்கு எரிமடுத்தலில் அனுமந்தல் குலமாம் என என்புற குளிர்ந்தது அக்குருமணி திருமேனி கூலமாமென அனுமன் தன் கூலமாமென. சீதா பிராட்டியுடைய வாய் சொல்லால் இலங்கையிலே அனுமன் வாலிலே நெருப்பு வைத்த பொழுது அவன் உடம்பு குளிர்ந்தது அல்லவா, அதுபோல இங்கே பிரகலாதன் திருமேனி குளிர்ந்தது என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன அழகான ஓமையை பார்க்கிறோம். சுட்டதில்லை நின் தோன்றலை சுழல் கனல் கழிப்பட்டர் சுட்டதில்லை. அதாவது வந்து சொல்லுகிறார்கள், நெருப்பிலே இட்ட பொழுதும் அவன் எரிந்து போகவில்லை. அப்படியா? அனந்தனே முதலாகிய நாகங்கள் உடனே என்ன செய்கிறார்கள்? அனந்தன் கார்கோட்டகன் மகாபதுமன் குளிகன் என்று சொல்லக்கூடிய பாம்புகள், அந்த பாம்புகளை அவன் மீது ஏவுங்கள். சினம் தம் ஈக்கொள கடித்தன துடித்திலன் திருப்பெயர் மறவாதா
பாம்புகள் கடிக்கின்றன, கருடனே பயப்படுகிறான். விஞ்சிரை கழுதனும் நடுக்குற, ஆனால் அந்த நாகங்களுடைய பற்கள் ஒடிந்து விட்டன என்கிறார் கவிஞர் கம்பன். அடுத்து என்ன செய்யலாம் என்று வீரர்கள் கேட்ட பொழுது, மயக்கின் மதம் தாழ் வேளத்தீடும், யானைக்காலில் இடர் விடுங்கள் என்று சொல்ல, இந்திரனுடைய ஐராவதத்தை எல்லாமே அவனுடைய ஆணையிலே அடங்கி நடப்பார்கள் அல்லவா, எனவே இந்திரனுடைய ஐராவதத்தை அழித்து வருகிறார்கள், இவனை கட்டுகிறார்கள், ஓடி போய்விடுவான் பையன் என்று பயந்து, கையில் கால்களில் மார்பு கழித்தில் தெய்வ பாசம் உறப்பினி செய்தார், மையல் காய்கறி முன்னுர வைத்தார், பொய்யற்றானும் இது ஒன்று புகன்ற. இதுவரை அவன் பேசவில்லை, பாம்புகள் சுற்றின பேசவில்லை, நெருப்பிலேயிட்டான் பேசவில்லை, ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் கொண்டன பேசவில்லை, யானை காலிலே இடற வைத்த போது மட்டும் பேசுகிறான் நம்முடைய பிரகலாதன். என்ன பேசினான், எந்தாய் பண்டோரிடங்க முந்தாய் நின்ற மூதல் பொருள் என்று உந்தாய் தந்தையினத்தவன் ஓத வந்தான் எந்த மனத்தினன் என்றான். எந்தாய் பண்டோரிடங்கர் வீழுங்க முந்தாய் நின்ற முதல் பொருள் என்று உந்தாய் தந்தையினத்தவன் ஓத வந்தான் எந்த மனத்தினன் என்ற. அந்த யானையை பார் சொல்லுகிறான், யானையே எந்தாய் பண்டோர் இடங்கள் விழுங்க முந்தாய் நின்ற முதல் பொருள் என்று உந்தாய் தந்தையினத்தவன் ஓத. உன்னுடைய பரம்பரையிலே, மூத்த பரம்பரையிலே, முன்னோர்களிலே கஜேந்திரன் என்பவன் நீரார் கமலம் கொண்டோர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாடனையாய் வாரா என் ஆறிடை நீக்கா என அழைத்த பொழுது செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தான். மடுவிலே கஜேந்திரன் இருந்த பொழுது காலை முதலை பிடித்துக் கொண்ட பொழுது பிடித்தது முதலே, கூவியது முதலே, முதலே முதலே ஆதி முதலே என்று கூவினான். எனவே உங்களுடைய இனத்தொகையான யானையை காத்தவன் என்னுடைய மனத்திலே இருப்பவன் என்றான். என்னாமுன்னம் இருங்களிருந்தல் பொன்னார அடை போருந்த நீளத்தில் அண்ணானை தோடு தஞ்சி அகன்றது உன்னார தீரம் எய்தி உரைத்த. பார்த்தான் என்ன செய்வது என்று பார்க்கிறான். சரி, கடலிலே கல்லை கட்டி விடுங்கள், கள்ள தட்டில் பேரும் கையிலத்தோடு, கள்ள தட்டில் பேரும் கையிலத்தோடு இல்ல கட்டி எடுத்து வீசித்து கள்ள திங்கிறவன் கரை காணா, கள்ள திங்கிவனை கரை காணா வெள்ளத்து உயிரும் என்ன. கடலிலே கல்லை கட்டி விடுகிறார்கள், கட்டி கல்லோடு கால் வீசையின் போய் கடலின் நடு என்றாய். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, தலையில் கொண்ட தடக்கையினந்தன் நிலையில் தீர்விமானத்தின் இணைந்தான், சிலையில் தின்பூனலில் சீனையாளில் இலையில் பிள்ளை என போலுகின்றான், ஆளின் இலையில் பிள்ளை என போலுகின்றான். வடச பத்ரச புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி ஆளிலை மேல் பாலகனா என்று உலகம் உண்டவனே. ஆளில் மேலே பள்ளி கொண்ட அழகு குழந்தை போல அந்த கல்லிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறான், கல்லும் உள்ளே போகவில்லை. இப்படி கடலிலே மூழ்காத பொழுது, இந்த சம்சார கடலிலே மூழ்காத பொழுது, பிறவி பெருங்கடலிலே மூழ்காத பொழுது அந்த குழந்தை பிரகலாதன் எண்ணி பார்க்கிறாள், எம்பெருமானே நெருப்பிலே போற்றாலும் நீரிலே போற்றாலும் வேளாலே அடித்தாலும் யானை காலாலே இடறினாலும் என்னை காப்பாற்றுகிறார் எம்பெருமானே என்று சொல்லி
அந்த எம்பெருமானை புகழ்ந்து பேசுகிறார். அற்புதமான பாடல்கள், கம்பனுடைய பாடல்கள். அடியாரடியேன் என்னும் ஆர்வம் மல்லால் ஒடியாவல்லியான் உடையேனுடனோ கொடியாய் குறியாய் குணமேதுமிலாய் கொடியாய் குறியாய் குணமேதுமிலாய் நெடியாய் அடியேன் நிலை நேர்வுதியும் அடியாரடியேனும் ஆர்வமலால் கொடியா வலியான் உடையேனுடனோ கொடியாய் குறியாய் குணமேகுமிலாய் நெடியாய் அடியே நிலை நேர்குதியோ அடியாரடியே என்பார்வமலர் அடியாக்கு 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 அடியனாக இருக்கிற என் மேலே இவ்வளவு கருணையா எம்பெருமானே. கள்ளம் தீரிவார் அவர் கைதவம் நீ உள்ளோ தெரியார் உனக்கு உழவோ துள்ளோ பொறியில் நிலை சோதனைதான் வெள்ளோ தருவில் அமுதேவியோ கள்ளோ திரிவார் அவர் கைதவம் நீ பஞ்சகரில் சூதுனான் பகவத்கீதையிலே கண்ணன் சொல்வது கள்ளம் திரிவார் அவர் கைதவம் நீ ஆனால் நீ என்னிடத்திலே இவ்வளவு அழகாக கருணை செய்கிறாயப்பா. வருணான் முகமே முதல்வானவர்தான் திருநாள் மறையில் மேரிய தெரிவார் திருநாள் தெரிகின்ற பேதமையே ஒரு நாள் உனையன் உள்ளுவேனோ. பிரம்மாதி ருத்ராதி தேவாதி தேவர்களெல்லாம் உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. அமரக்கு அரியானை தமர்க்கு எலியானை என்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படிப்பா புரிந்து கொள்வேன். மனமெல்லாம் துள்ளும் பொறியும் என்று சொன்னார் முதல் பாடலில். என் மனமானது அலைகின்ற மனம். அப்படிப்பட்ட மனத்திலே எம்பெருமானே நீ சோதனை செய்கிறாயா? செய்யாதனவோ இலை தீவினைதா பொய்யாதனவன் புணந்திடுமால் நீயே உயிர் தீர்வதுவோர் மேல் வினை நீ ஐயா ஒரு நாளுமயத்தனையோ. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பாவமே செய்து பாவியானேன். மனத்திலோ தூய்மை இல்லை வாயிலோ இன்சொல் இல்லை சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனந்துழாய் மாலையானே பொன்னி சூழ் திருவரங்கா எனக்கு நிகதியன் சொல்ல. இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பேசுகிறார். செய்யாதனவோ இலை தீவினைதான் பொய்யாதனவன் புனந்திடுமால் மிகே உயிர் தீர்வதுவோ மேல்வினை நீ ஐயா ஒரு நாளுமயத்தனையோ. எம்பெருமானி பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனே பொய்யனேனே என்று இந்த சிறிய பிள்ளை மேலே இவ்வளவு கருணையா எம்பெருமானே. ஆதி பரமாம் எனிலன்றெல்லாம் ஓத பெருநூல்கள் மூல பிளவார் பெரிப்பன நீ அவை பேர்கிலையா வேத பொருளே விளையாடியோ வேத பொருளே விளையாடியோ. நீ எவ்வளவு பெரியவனப்பா அயர்வ அயர்வரும் அவர்கள் அதிமதி. ஆதிப்பரமன் நீதான் ஆதி என்று சொன்னால் இல்லை என்று மறுப்பதற்கு எத்தனையோ சாத்தியங்கள். அவரவர் தம தம அறிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலறியவர் அவரவர் விதிவழி அடைகின்றன என்று வாதிப்பரம் நாமெனில் அன்று எனலாம் ஓது அப்பெருநூல்கள் உழப்பிலால் முன்மூர்த்தி பரப்பி வைத்தாய். ஆகையால் பெருமானே நீ அவை பேர்கிலையால் வேதப்பொருளே. எத்தனை பேர் எப்படி சொன்னாலும் நீயாகவே இருக்கிறாய் அப்பா.
பிரம்மன் என்ன, சிவன் என்ன, எவ்வளவோ பெரியவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அம்போருகனர் அரணாரியர் எம்போதியர் பலவா, யானைகள் எல்லாம் காற்றிலே பறக்கும் பொழுது கொசு என்ன செய்யும் என்று கேட்டார் ஒருவர். அது மாதிரி பெரிய பெரியவர்களெல்லாம் அறிய முடியாத பெருமானே அறியவனே அறியே, மரம் ஒன்றுதான், கும்பொருடை பூகனி காயனின் கொம்பொடை கும்பொடடை பூகானி காயனினும் வம்போ மரம் ஒன்று எனும் வாசகமே. ஒரு மரத்திலே கும்போடு அடைப்பு கனிகாயனினும் வம்போ மரம் ஒன்றெனும் வாசகமே. மிருத்திண்டயேகோ பகுபாண்ட ரூப சுவர்ணம் ஏகம் பகுபூஷணானி கோட்சீரம் ஏகம் பகுதே நிஜாத ஏக பராத்மா பகுதே பவத்தி. மண் ஒன்னென்றாலும் அணிகள் பல, அதாவது பாண்டங்கள் பல, மண் ஒன்றென்றாலும் பாண்டங்கள் பல, பொன் ஒன்றென்றாலும் அணிகள் பல, பால் ஒன்றென்றாலும் பசுக்கள் பல, எம்பெருமானுடைய உருவங்கள் பல என்றாலும் எம்பெருமான் ஒன்று. ஆதிமூர்த்தி ஆதிமூலம் மூலக்கிழங்கு முதல் தனி வித்து என்றெல்லாம் சொல்லுவார். கும்பொடு அடை பூ கனி காயனினும் ஏற்கனவே பார்த்தோம். மூலமே இல்லா முதல்வனே நீ கொண்ட கோலமோ யாருக்கும் தெரிவறிய கொள்கையால் ஆலமோ ஆளினடைவோ அடை கிடந்த பாலனோ வேலை பரப்போ பகராயே. கவந்தன் சுவீரே பார்த்தோம். அதிலே நின்னில் பீரிதாய் நிலையில் தீரியா தன்னில் பிரிதாயின தாமெனினோ உன்னில் பிரிதாயினவோ உலகம் பொன்னில் பிரிதாயில போர்க்கலனே. பொன்னையும் பொன் அணிகலன்களையும் பிரிக்க முடியுமா எம்பெருமானே? நின்னில் பிரிதாய் நிலையில் தீரியா தன்னின் பிரிதாயின தாமெனினோ உன்னில் பிரிதாயினவோ உலகம் பொன்னின் பிரிதாகில பொற்கலனே. நன்றி தெரிவிப்பது மிகவும் முக்கியமான செயல். வாயவனை அல்லாது வாய்த்தாது கையுலகம் தாயவனை அல்லாது தாம் தொழாத்தை முனைஞ்சி ஊனாக உண்டான் ஒரு ஒரு தேரல்ல காணா கண் கேளா செவி. தன் மகனே யமனாகமா தன் தகப்பனே யமனாக மாறி தனையனான தன்னை கொல்ல முற்படுகிறான் என்று தெரிந்துவிட்டது. வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் சூளம் ஈட்டி மது என்ற ஆயுதங்களாலே காக்குகிறார்கள். பெரிய பள்ளம் வெட்டி நெருப்பை மூட்டி அதிலே தள்ளுகிறார்கள், கடலிலே தள்ளுகிறார்கள், நஞ்சை கொடுக்கிறார்கள். இப்படி பலவிதமான தொந்தரவுகள் செய்து எப்படியாவது தன்னை கொண்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து பிரகலாதன் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் எண்ணிய எண்ணி அங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியார் அகப்பிரின் என்றார் வள்ளுவர். மகா விசுவாசம். எம்பெருமானியே நினைத்து அவருடைய அருளையே எண்ணி உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று இருக்கக்கூடிய அற்புதமான பரிபூரணனான ஞானஸ்தனான அறிஞரின் அறிவன அறிஞனாகிய பிரகலாதன் அத்தனை தடைகளையும் மீறி தன்னை எம்பெருமான் காப்பாற்றியதனாலே அந்த எம்பெருமானுக்கு நன்றி தெரிவிப்பதாக மாலே செய்யும் மணாலனை மாலாய் பிறந்த நம்பியை மால் கொண்ட காரணத்தினாலே வாயார பாடி மனதார வணங்குகிறார். அத்தன்மையறிந்த அருந்திரலோன் என உய்தனரால் தித்துண்டது பேர் உருமா பெருதும் கைத்தும் கடு நஞ்சின் என
கனல விடுத்தை கொடுங்கள். இட்டார் கடுவல் இடம் என்னுடையான் தொட்டான் நுகரா ஒரு சோர்விலனால் கட்டார் கருமத்திகை கண் கொடியோன் விட்டான் அவன் மேல் அவர் வீசினர. எதை செய்தாலும் மகனை கொல்ல முடியவில்லை. இரணியன் ஆச்சரியப்படுகிறான். தவம் செய்து பெற்ற வரம் இரணியனுடையது. தவம் செய்யாமலே கிளறொள் இளமை கெடுவதன் முன்னம் என்று சொல்வது போல இளைஞன் சிறுவன் பள்ளியில் ஓதி வந்த சிறுவன் என்றார் மங்கை மன்னன். அப்படிப்பட்ட மகன் இப்படிப்பட்ட சக்தியை பெற்றிருக்கிறானே என்ற நிலையிலே இளைஞன் என்ன செய்கிறான் தெரியுமா? இறுதியாக தானே கொள்வது என்று முடிவுக்கு வருகிறான். மற்றவரை விட்டு கொள்ளச் செய்தான் மகனை. அத்தனை முயற்சிகளும் தோற்றுவிட்ட காரணத்தினாலே ஊனோடு உயிர் வேறுபடா உபயம் தானே உடையன் தனி மாயினர் யானே உயிருண்பன் என கனல வானேரும் நடுங்கிட வந்தனால் இளையன் தன் மகனை தானே கொல்ல துணிந்து மகன் எதிரே வருகிறான். இளையன் வகைப்படலத்திலே உச்சமான கட்டம் தொடர்ந்து நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்போதுதான் எம்பெருமானே நேரிலே தோன்றுகிறான். மரத்திலே நெருப்பு இருக்கும், கடைந்தால்தான் வெளிப்படும். தயிரிலே வெண்ணெய் இருக்கும், கடைந்தால்தான் வெளிப்படும். அது மாதிரி எம்பெருமான் ஒவ்வொரு மனதிலும் இருக்கிறான். நினைந்தால்தான் அவன் வெளியே வருவான். ஆகையினாலே பிரகலாதனுக்கு பலவிதமான தடைகள் தொந்தரவுகள் உயிரை கொள்ளக்கூடிய உபாயங்களை முயற்சித்தும் தோல்வியுற்ற காரணத்தினாலே தானே கொள்கிறேன் என்று வருகிறான். தன்னலி இல்லாத பொன்னனெனும் இரணியன். அப்பொழுது அவன் சில கேள்விகள் கேட்கிறான். மகன் அவனுக்கு பதில் சொல்லுகிறான். இறுதியாக எம்பெருமானே சிங்கப்பிரானே அங்கே வரப்போகிறான். அப்படிப்பட்ட அற்புதமான சரித்திரத்தை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகனாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ என் அமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெடவாய் தொழி சூவகுழார் மங்களாசாசன வரிமதாச்சாரிய புரோகமி சர்வீசபூராச்சாரி கிருத்தாயாசு மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் மிகனசே பூயார் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.